கொடுத்த கேரக்டரை திறம்பட செய்து முடிப்பது தான் நம்ம விஜய் சேதுபதி. இதனால் இவருக்கு வந்து பட வாய்ப்புகள் வந்து குவிந்த வண்ணமே இருக்குன்னு சொல்லலாம். கோலிவுட்லேருந்து பாலிவுட் வரைக்கும் மாஸ் வில்லனாக வந்து வளம் வர்றார் விஜய் சேதுபதி. ஹீரோவுக்கு சமமான கேரக்டரில் வில்லனாக நடித்து அசைத்துட்டும் வர்றார். பல படங்களில் ஹீரோவை விட வில்லனை ரசிக்கும் அளவுக்கு இவரது நடிப்பை வந்து வெளிப்படுத்தியும் இருக்கார். அந்தளவுக்கு இவர் வந்து மாஸ் இமேஜை வந்து க்ரியேட் பண்ணியும் வச்சுருக்கார். இதனால தான் இவருடைய ரசிகர்கள் இவரை வந்து கொண்டாடி மகிழ்ந்துட்டும் வராங்க. தென்மேற்கு பருவக்காட்டு படத்து மூலமாக வந்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் விஜய் சேதுபதி. கிடைத்த வாய்ப்புகளை வந்து தவறாமல் பயன்படுத்திட்டும் வர்றார். தான் நடிக்கிற படம் மட்டும் இல்லாமல் தன்னோடு நடித்த நடிகர்களோட படத்துக்கு நடிக்க கூப்பிட்டாலுமே வந்து உதவும் தாராள குணம் கொண்டவர் தான் இவர். ஏதாவது ஒரு படத்தில் கெஸ்ட் அப்பியரன்ஸ்னு கேட்டால் கூட வந்து ஓடி போய் உதவி செய்கிறவர் தான் நம்ம விஜய் சேதுபதி. ஆனால் இவர் ஹீரோவாக நடித்த ஜுங்கா, துக்ளக் தர்பார், டிஎஸ்பி, அனபெல் சேதுபதி போன்ற படங்கள் வந்து சொல்லிக்கொள்ள அளவுக்கு வந்து இவருக்கு கை கொடுக்கல. அதுக்கு மாறாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, விஜய் மற்றும் கமலோட நடித்த மாஸ்டர் மற்றும் விக்ரம் திரைப்படத்தில் எதிர்பாராத வெற்றி அடைந்ததோட வசூலுமே வந்து சக்கப்போடுபடுது. ஹீரோவாக பல படங்களில் நடித்தாலுமே வந்து வில்லனாக நடித்த படங்களில் தான் இவருக்கு வந்து நிறைய பேர் வாங்கி கொடுத்துருக்கு. மாஸ் வில்லனாக வந்து இவருக்கு பெருமை வந்து வாங்கி கொடுத்துருக்கு. இதற்கு காரணம் வந்து ஈரோவாக தோன்றும் விஜய் சேதுபதி இது சில சமயங்களில் எதிர்பாராத நடிப்பையும் மிஞ்சி கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் செய்வதாகவே வந்து தோணுது மக்கள் மனதில். இதனாலேயே வந்து தனக்குரிய இடத்தை வந்து தவற விடுறாருன்னு வந்து கோலிவுட் வட்டாரத்தில் கிசுகிசுகவும் படுது. இதுவே வந்து வில்லனாக நடிக்கும் பொழுது வந்து பக்கா கிரிமினல் வில்லனாக நடிக்கிறார். இவர் நடிக்கும் இந்த வேடத்துக்கு வந்து இவர் பொருந்தியும் விடுறார். இதனால் வந்து பார்வையாளர்களை வந்து மிரட்டுறாரு விஜய் சேதுபதி. இதனால தான் வந்து வில்லன் வேடத்தில் இவரது பெயர் வந்து அதிகமாக பரிந்துரைக்கப்படுது. ஆனால் வில்லன் வேடனாலே வந்து அது தனது ஹீரோ இமேஜை வந்து பாதிப்பதாக வந்து தொடர்ந்து வில்லனாக நடிப்பது போலே தோன்றுவதாக வந்து விஜய் சேதுபதி வருத்தமும் தெரிவிச்சிருக்கார். அதே போல் வந்து ஹீரோ படங்கள் வருவதில்லைன்னு வந்து புலம்பிட்டும் வராரா நம்ம விஜய் சேதுபதி. அதற்கேற்ற போல் வந்து தற்போது ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடிகருக்கும் AK-63 படத்தில் வந்து வில்லனாக நடிக்க விஜய் சேதுபதிக்கு அழைப்பும் விடுத்திருக்காங்களாம். கோடி கொடுத்தாலுமே வந்து வில்லனாகவோ அல்லது கேமியோ ரோல்லையுமே வந்து நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து அடம் பிடித்துட்டு வராரா நம்ம விஜய் சேதுபதி. இந்த படத்தில் இவர் வில்லனாக நடித்தார்னா எப்படி வந்து எஸ்ஜே சூர்யா வந்து மார்க் ஆண்டனி படத்தில் வில்லனாக நடித்து ஹீரோவுக்கு மிஞ்சி அவரை வந்து புகழ்ந்து தட்டினாங்களோ அதே போல் வந்து விஜய் சேதுபதியுமே வந்து தூக்கி வச்சு கொண்டாடப்படுவாங்கன்னுமே வந்து கோலிவுட் வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து வேறு பரிமாணத்தோட ஒரு வேறு பாதைக்கு வந்து அழைத்து செல்லணுமே வந்து சொல்லப்படுது. சில மக்களும் வந்து ஹீரோவாக நடிக்க வேணாம்னு சொல்லலை, ஆனால் வில்லனாகவும் நடித்தால் நல்லா இருக்குமேனு தான் வந்து அவருடைய ரசிகர்களுமே வந்து விருப்பமும் தெரிவிக்கிறார். இந்த வாய்ப்பை விஜய் சேதுபதி தவறவிடும் பட்சத்தில் இந்த வாய்ப்பு வந்து எப்பவும் போல வந்து எஸ்ஜே சிறுவைக்கு தான் போகணும்னு வந்து எதிர்பார்க்கப்படுது.